அம்மா சொன்னாங்க, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மோடி தான் எங்களுக்கு டேடின்னு சொல்றாங்க. எனக்கு நீ ராமநாதபுரத்தை கொடுங்க, எனக்கு சீட்டு கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன். ராமதாஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 சீட்டு கொடுக்குறாங்க. 7 சீட்டில் எத்தனை சீட்டு ஜெயிக்கும்லாம் தெரியாது. மரியாதை இருக்கிறத தான் போக முடியும். நடிகர் விட்டு கல்யாணங்கிறதுக்காக பிஆர் ஓட்டை கொடுக்குற பத்திரிகைலாம் போக முடியாது. நடிகர் என் வீட்டுக்கு வந்து பத்திரிகை கொடுத்தா தான் நான் போக முடியும். நான் செஞ்சேன்னா உங்கள் வீட்டுக்கு காசில் செய்கிறீங்களா? உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் சொத்தை வித்துட்டு கொண்டு வந்து இங்கே பாலம் கட்டுறீங்களா, ரோடு போடுறீங்களா, கக்கூஸ் கட்டுறீங்களா, பசுமை வீடு கட்டுறீங்களா, அன்னதானம் போடுறீங்களா, அரிசி கொடுக்குறீங்களா, பருப்பு கொடுக்குறீங்களா, இல்லை 1000 ரூபா பொங்கல் பரிசு கொடுக்குறீங்களா, எல்லாம் யார் விட்டு காசு? இதில் என்ன அரசியல் பண்ணுறது, என்ன இருக்குது, நடந்துருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு இப்போ சிபிஐக்கு கொடுத்து சிபிஐ விசாரித்து உடனே 4 நாளைக்கு தண்டனை முடிச்சோமா? இதெல்லாம் வந்து எப்படின்னா கட்சியை சொல்லி அவரை சொல்லி சபரீசனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் பேர் அடிப்படுதுன்னா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு வந்து அவர் மாப்பிள்ளை செஞ்சானே, இது என்ன உங்கள் குடும்ப சண்டை போகிறதுக்கு ஏண்டா? எங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்போ என்ன பண்ணாங்க? ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா அந்த காலேஜுக்கு எப்படி ஒரு நகை நட்டு வாங்கி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி 10 பேர் பார்க்குறதுக்கு பெருமையாக இருக்கணும். அப்டேட்டில் இருக்கா, புதுசாக இருக்கா, எவ்வளோ ரேட்டு? 1.5 லட்சம் நம்ம ஸ்டேட்டஸு அப்படி யோசிக்கிறாங்க. இப்போ என் பொண்ணு தப்பு பண்ணிருச்சு, உடனே என் பொண்ணு பேர் போட்டு என் பேரை போட்டு என் பொண்டாட்டி பேரை போட்டு சாலிகிராம அட்ரஸை போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து அந்த பாதிப்புக்கு உள்ளானவங்க எப்படி வந்து புகார் கொடுப்பாங்க? நான் ஓப்பனாக சொல்கிறேன், பாண்டியராஜன் சார் உண்மையிலே அது மாதிரி ஏதாவது தப்பு இருந்தால் போட்டு கொடுத்துருங்க. இவங்க தான் செஞ்சாங்க, இவங்க தான் செஞ்சாங்க, என்னை மிரட்டினாங்கன்னு சொல்லிடுங்க. அதாவது ஆளும் கட்சி எதிர்கட்சி ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு நீங்கள் அதை பண்ணீங்க, இவங்க இதை பண்ணீங்க, உங்கள் ஊழல் தெரியாதா, ஏன் உங்கள் ஊழல் தெரியாதாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை கடந்துட்டாங்க. இதில் யார் அறிவாளி? அவங்க ரெண்டு பேரும் தான் அறிவாளி. நாம் எல்லாம் முட்டார். நான் ஒரே கேள்வி கேட்குறேன், நான் செஞ்சேன்னா உங்கள் வீட்டு காசில் செய்கிறீங்களா? உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் சொத்தை வித்துட்டு கொண்டு வந்து இங்கே பாலம் கட்டுறீங்களா, ரோடு போடுறீங்களா, கக்கூஸ் கட்டுறீங்களா, பசுமை வீடு கட்டுறீங்களா, அன்னதானம் போடுறீங்களா, அரிசி கொடுக்குறீங்களா, பருப்பு கொடுக்குறீங்களா, இல்லை 1000 ரூபா பொங்கல் பரிசு கொடுக்குறீங்களா, எல்லாம் யார் விட்டு காசு? அரசாங்கத்தோட பணம், மக்களுடைய வரி பணம், இதை செய்கிறதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்தது மக்கள். அப்புறம் அதை வந்து நான் தான் செஞ்சேன், நான் தான் இதை செய்கிறதுக்கு தான் உங்களுடைய கடமை, தார்மீக கடமை என்ன உங்களுடைய கடமை? ஆக இங்கே நடக்கிறது இந்த 60 ஆண்டுகால அரசியல் என்னென்னா ஒருத்தரை ஒருத்தரை சும்மா குறைய போட்டு பழிய போட்டு அப்படியே அவங்க வேலையை மட்டும் பண்ணுறாங்க. நடந்திருக்கிறது ஒரு ஈனத்தனமான ஒரு வேலை, அதை ஒரு 6-7 வருஷமாக செஞ்சுருக்கிறாங்க. இது எவ்வளோ வக்கிரகமாக இருக்குங்கிறத உலகமே பார்த்து பதப்பதைச்சு போயிருக்கான். பெத்த பிள்ளை ஒவ்வொரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெரியுமா, அவங்களுக்கு பொள்ளாச்சிக்கலை ஒவ்வொருத்தர் அவன் பெத்த பிள்ளையை சந்தேகத்தோடு பார்க்குறான். தெரியுமா என் சொந்தக்காரன் எவ்வளோ பேர் இருக்கான் தெரியுமா பொள்ளாச்சிக்கலை? அவன் சந்தேகப்படுறான். நல்ல பிள்ளைங்களை கூட சந்தேகப்படக்கூடிய ஒரு வேலை இருக்குமோ? எப்படி அதை கேட்குறது? இந்த இதெல்லாம் வந்து அதை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வழியெல்லாம் என்னென்னு. ஆனால் அதை வந்து நீ அரசியலாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் இது எவ்வளோ பெரிய பாவம். இதில் என்ன அரசியல் பண்ணுறது, என்ன இருக்குது, நடந்துருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு இப்போ சிபிஐக்கு கொடுத்து சிபிஐ விசாரித்து உடனே 4 நாளைக்கு தண்டனை கொடுத்துருமா? எத்தனை கேஸ் இருக்குது சிபிஐக்கு மாற்றி? அப்போ அதோடய நோக்கம் என்ன? குற்றவாளிகளை தப்பிக்க விடுறதா நோக்கமாக இருக்கா? இப்போ வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு பசங்களாம் ரோட்டில் வந்து போராடுறாங்களே, யாராவது அரசியல் சொல்லி கொடுத்தா வந்து போராடுறாங்க, கட்சிக்காரங்களை போய் சொல்லி போராடுறாங்க. ஸோ அதனால் மக்களுடைய உணர்வுகளை வந்து கொச்சப்படுத்துறது. இதெல்லாம் வந்து எப்படின்னா கட்சியை சொல்லி அவரை சொல்லி சபரீசனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இது என்ன இது பேச்சு? இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் பேர் அடிப்படுதுன்னா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு வந்து அவர் மாப்பிள்ளை செஞ்சானே, இது என்ன உங்கள் குடும்ப சண்டை போகிறதுக்கு ஏண்டா? எங்கள் பிள்ளைங்களாம் இப்போ என்ன பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க? இதெல்லாம் வந்து ரொம்ப ஆனால் அதான் கேட்குறல்ல. இது வந்து மனச்சாட்சி அடமானம் வச்சுட்டு என்னமோ வந்து இரும்பு மனிதர்கள் மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான் சொல்லணும். யாருக்கும் எந்த ஒரு குற்ற உணர்வோ, தப்பு செஞ்சவங்க சிரிச்சுட்டு போகிறாங்க, தப்பு செஞ்சவங்க அப்படி நெஞ்சை நிமித்திட்டு வர்றாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால் இது வந்து ரொம்ப தவறான அணுகுமுறைங்க.
அந்த 60 ஆண்டு காலத்தினுடைய பிரதிபலன் தான். ஒரு பொதுவாக தப்பு நடந்திருக்குது, நேரடியாக அந்த தப்பை ஒத்துக்கிட்டு தப்பு செஞ்சவங்க மேலே தண்டனை பண்ணி அடுத்த யாரும் அந்த தவறை செய்யாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு பயத்தை உருவாக்குற வேலையை விட்டுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற நீதி அரசர்கள் நேரடியாக எத்தனையோ வழக்குகளை நீங்கள் கையில் எடுத்து அதுக்கு தீர்வு கொடுத்துருக்குறீங்க. அந்த மாதிரி இந்த வழக்கு ஏன்னா இது வந்து ஒரு தலைமுறை சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி வந்து ஊடகங்கள், இந்த செல்ஃபோன், இந்த மோகங்கிறது இன்றைக்கி எல்லார்ட்டையுமே வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே நிறைய பேர் போயிட்டாங்க. இன்றைக்கி நகைக்கடைக்கு ஒரு ஷோரூம், நகைக்கடை ஷோரூமுக்கு இன்டீரியர் ஆகிற செலவை விட 4 மடங்கு செலவு செல்ஃபோன் கடைகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நகைக்கடையை விட இங்கே அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு வர்த்தக ரீதியாக இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ இன்றைக்கி வந்து கௌரவமாக நினைக்கிறாங்க. தன்னுடைய பெண்ணுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா அந்த காலேஜுக்கு எப்படி ஒரு நகை நட்டு வாங்கி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி 10 பேர் பார்க்குறதுக்கு பெருமையாக இருக்கணும். அப்டேட்டில் இருக்கா, புதுசாக இருக்கா, எவ்வளோ ரேட்டு, 1.5 லட்சம் நம்ம ஸ்டேட்டஸு அப்படி யோசிக்கிறாங்க. செல்ஃபோனுங்கிறது இன்கமிங் அவுட்கோயிங் பேசுகிறது இல்லை எமர்ஜென்சினா ஒரு மெயிலில் ஏதோ அனுப்புறதுக்குங்கிறது விட்டுட்டு வேறு எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் இதை வந்து நீதிமன்றம் தான் இதுக்கு வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடு விதித்து இதை ஒழுங்குபடுத்தி அடுத்த தலைமுறை வந்து ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யுங்கிறது என்னுடைய சிறந்த வந்து பெண்களுடைய. அதெல்லாம் தப்புங்க, அதான் நான் சொல்கிறேன் இல்லை, அதெல்லாம் மிகப்பெரிய தப்பாக இல்லையா? இதெல்லாம் என்ன நோக்கம் என்ன? இப்போ என் பொண்ணு தப்பு பண்ணிருச்சு, உடனே என் பொண்ணு பேர் போட்டு என் பேரை போட்டு என் பொண்டாட்டி பேரை போட்டு சாலிகிராம அட்ரஸை போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து அந்த பாதிப்புக்கு உள்ளானவங்க எப்படி வந்து புகார் கொடுப்பாங்க? இது என்ன என்ன ரியல் எஸ்டேட் வியாபாரமா? ஒரு ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, ஒரு மான பிரச்சனை, ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு கௌரவ பிரச்சனை. அந்த மக்கள் அந்த சமூகத்தில் எப்படி அடுத்த நாள் நடமாட முடியும்? இப்போ ஏற்ற மாதிரி ஒரு கடைக்கு எப்படி போக முடியும், ஒரு தண்ணி எடுக்க போக முடியும், ஒரு ரேஷன் கடைக்கு போக முடியுமா? நம்ம சமூகத்தை பற்றி தெரியாது அவங்களுக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு புரண்டை பேசி அசிங்கமாக பேசக்கூடிய இந்த உலகத்தில் இப்படி ஒரு விஷயத்தை வரும்பொழுது எவ்வளோ பாதுகாப்பாக அது காக்கப்பட்டிருக்கணும்? அப்போ இதோட நோக்கம் என்ன? பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டா அடுத்து யாரும் பயந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட், அப்போ இது எதுக்காக, யாரை காப்பாற்றுறதுக்கான்னு கேள்வி வருதில்லை, நிறைய கேள்வி வருதில்லை. தப்புன்னா தப்புங்க, யார் என்ன கடவுள் எல்லாரும் எல்லாம் சராசரி மனுஷன் தானே, தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கான தண்டனையை கொடுங்க. இந்த மாதிரி கீழ்த்தரமான தப்பு வந்து செய்கிற எண்ணம் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாத அளவுக்கு பயமாக வர்ற அளவுக்கு கடுமையாக்குங்க சட்டங்களை. அதை விட்டுட்டு இதில் வந்து அரசியல் பண்ணுறது, அவங்க அரசியல் பண்ணுறாங்க, இவங்க அரசியல் பண்ணுறாங்க. இப்போ புதுக்கோட்டை மன்னர்கள் ஒரு மாணவர்கள் ரோட்டில் வந்து நிற்கிறாங்களே, யார் சொல்லி அரசியல் பண்ணுறாங்க? அவங்க உடுமலைப்பேட்டையில் நிற்கிறாங்களே பெண்கள் எல்லாம் ரோட்டில் வந்து, யார் சொல்லி அரசியல் பண்ணுறாங்க? இது வந்து தப்பாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன் சார், இப்போ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு கூட்டம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ சிபிஐ இந்த மாதிரிலாம் போனாலுமே அது நம்பிக்கூடியதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி. சரி, நான் வந்து போலீஸ்காரங்க தப்பு பண்ணான்னு சொன்னால் அப்புறம் மறுபடியும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். நாம வந்து பொதுவா பேசினா எல்லா துறைகள்லயும் என்னென்ன நடந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நேத்து கூட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அறநிலையத்துறையில, அந்த கோயில் காஞ்சிபுரம் கோயில் விஷயத்தில், அதனால் தங்கத்தில் சிலை செஞ்ச விஷயம், இந்த விஷயத்தில் பொன்மாணிக்க வேலை இந்தியாவே பாராட்டுது. ஆனால் தமிழ்நாட்டில் அவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களா? அரசோ அதிகாரமோ அதிகாரிகளோ அவருக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா பார்த்தீங்க? அப்போ என்ன காரணம் என்ன? அறநிலைத்துறைங்கிறது என்னுடைய மதம் சார்ந்ததுங்க, என்னுடைய நம்பிக்கை சார்ந்தது. இந்த உலகத்துலேயே எனக்கு எல்லாத்தை விட பெருசு என் கடவுள் தான் நினைக்கிறேன். லட்சக்குள்ள கோடி பிறந்த அத்தனை இந்துவும் நினைக்கிறேன், அவனுக்கு இஷ்ட தெய்வங்களை நினைக்கிறான், நம்புகிறான். அந்த சாமி மேலேயே கலப்படம், அந்த சாமியே திருடுறான், சிலையே திருடுறான், சாமி கையை ஒடிச்சு விற்கிறான், அடுத்து டூப்ளிகேட் கையை சொருகிறான்னு ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் நடந்திருக்கு, இதை எந்த அதிகாரியும் கண்டுபிடிக்கல. ஒரு அதிகாரி துணிச்சலா எல்லாத்தையும் வந்து நேரடியாக இத்தனை விஷயங்களை வெளியில் கொண்டு வந்திருக்காரு. வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவிலேருந்து அதை கடத்திட்டு போனவர், இதெல்லாம் வந்து நம்முடைய பண்பாடு சார், நம்முடைய கலாச்சாரம். நாளைக்கு இன்னொரு 1000 வருஷம் கழித்து தமிழன் எப்படி இருந்தான், இப்படி இருந்தான், எப்படி வாழ்ந்தான், அவனுடைய இதுன்னு ஒன்று ஒன்றுக்குமான அடையாளம் இது. இதை வந்து காசுக்கும் பணத்துக்கும் அதிகாரி காக்க வேலையே பயிரை மேயிற மாதிரி அதிகாரி யார் பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த அதிகாரியை சிலையை விற்கிறாங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? இதை வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரியை பணியை சரியாக செய்ய விடாமல் கோர்ட்டு சொல்லி சொல்லி அவர் செஞ்சிட்ருக்கார். போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க, அவருக்கு ஆஃபீஸ் கொடுங்க அப்படின்னு ஒன்று ஒன்று. அப்போ இதோட நோக்கம் என்னவா இருக்குது? யாரோ ஒருவர் செய்த தப்பை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ ஒரு நல்ல அதிகாரிகள் புறக்கணிக்கப்படுறாங்க. ஒரு மதமே சிதைக்கப்படுது, ஒரு இறை நம்பிக்கையே பால் பள்ளம் தோண்டி புதைக்கப்படுது.
இப்படி தான் இருக்கு எல்லாமே. இதை நான் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த அரசு அந்த அரசு இது இன்னைக்கு நேற்று நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? எல்லாமே 50-60 ஆண்டு காலங்கள் நடந்திருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருமே அதை வந்து எனக்கு என்ன எனக்கு அவர் வேண்டியவர் இவர் வேண்டியவர் இவர் ஃபோன் பண்ணால் சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன எங்கே போ எங்கே வந்து நிற்கிது இப்போ? இதே நிலை நீடிச்சு போனால் என்ன ஆகும்? அப்போது உன்னுடைய பண்பாடு போகுது, இறைநம்பிக்கை போகுது. அடுத்து இருக்கக்கூடிய என்ன தமிழ்நாட்டில் ஒன்று இருந்தது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்களை வந்து கடவுளாக நினைக்கக்கூடிய பண்பாடு. இன்றைக்கி அதுவுமே இப்படி வந்து ஃபோட்டோ பிடிச்சி நிர்வாணமாக்கி வந்து வாட்ஸ்அப்பில் லைக்கிங் போடுறதுன்ற நிலைமை ஆயிடுச்சுன்னா இது எங்கே போகுது, இது எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ மிருகத்துக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து இவங்க வாழ்ந்து இப்போ இந்த மண்ணில் என்ன ஆக போகுது சொல்லுங்கள். இந்த மாதிரியான இளைஞர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்து என்ன மண்ணுக்கு என்ன இந்த மண் மக்களுக்கு என்ன இந்த இனத்துக்கு என்ன கிடைக்க போகுது? அதனால் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறவங்க அடுத்த வாட்டி அந்த மாதிரி ஒரு தாட்டே வரக்கூடாது. வெளிநாடுகளில் குறிப்பாக அரபு நாடுகளில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான தண்டனைகள் சட்டமாக்கப்படும். சார், இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மாவட்ட காவல் ஆணையாளர் வந்து சொல்றாரு இதுல எந்த அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா யாராச்சும் காப்பாற்ற முடியலாங்க? அதை பாண்டியராஜன் தான் கேட்கணும், அவர் எஸ்பி பாண்டியராஜன் தான் கேட்கணும். நான் ஓப்பனாக சொல்றேன், பாண்டியராஜன் சார் உண்மையிலே அது மாதிரி ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா போட்டு கொடுத்துருங்க. இவங்க தான் செஞ்சாங்க, இவங்க தான் செஞ்சாங்க, என்னை மிரட்டினாங்கன்னு சொல்லிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்களை மதிப்பாங்க, மக்கள் மதிப்பாங்க. நீங்கள் அந்த பொம்பளை பிள்ளைய ரோட்டில் போட்டு அடித்ததை கூட மன்னிச்சுட்டாங்க இல்லை மறந்துட்டாங்க? நம்ம மக்கள் மறந்துடுவாங்க, எனக்கு தெரியும். அதான பெரிய நம்பிக்கையப்பா, இன்றைக்கி ஒரு செய்தினா நாளன்னைக்கு மறந்துடுவாங்க. அதுதான் அரசியல்வாதிகளுக்கு பெரிய பலமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஒருவேளை உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் போட்டு கொடுத்துருங்க. இவங்க தான் செஞ்சாங்க, இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிடுங்க. உங்களுடைய டியூட்டியை நீங்கள் செய்யுங்க சார். யார் என்ன பண்ண முடியும்? கோர்ட் இருக்குல்ல, நாளைக்கு உங்கள் மேலே நீங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வரும்பொழுது உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நம்ம நீதிமன்றத்தின் மூலியமாக உங்களுக்கான பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்திக்குவோம். அதனால் யாரையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து நாளைக்கு நம்மளும் கொண்டாட்டி பிள்ளை குடும்பம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் இருக்குல்ல, நமக்கு ஒரு சமூக அக்கறை இருக்குல்ல. நம்ம யூனிஃபார்ம் போட்டுருக்கிறதுக்குறேன்னு வேலை தானே செய்கிறோம், அரசு வேலை தானே செய்கிறோம். கழட்டி வச்சோம்னா நம்மளும் சராசரி மனுஷன் தானே. அதனால் என்னுடைய வேண்டுகோள் அது, அவர் நம்ம உறவினர் தான், எனக்கு உறவினரோ ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க அந்த கூட்டணி அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பாஜக கூட்டணி வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க? இல்லை, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது முழுக்க முழுக்க நம்ம யதார்த்தத்தை பேசணும்னா இன்னைக்கு இந்த சந்தர்ப்ப கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டிருக்குங்கிறது சாதாரண ஒரு 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 கூலி தொழிலாளியை கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. இன்றைக்கி முன்னாடி மாதிரியெல்லாம் மக்கள் இல்லை. இன்றைக்கி மக்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது. உங்களை மாதிரி ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் எல்லா செய்திகளும் அன்றைக்கி என்னால் போகுது. அதனால் புரட்சித்தலைவி அம்மா பாமக கட்சியை பற்றி என்ன விமர்சனம் பண்ணாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அவங்க சம்மந்தப்பட்டவங்க மேலே எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் மேலே குண்டாசு போட்டாங்க அந்த மதுராந்தக பிரச்சனைக்கு பிறகு. அதே மாதிரி தேமுதிக கட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டசபையிலேயே அந்த அம்மா எந்தளவுக்கு சபித்தாங்க எதிர்கட்சி தலைவரை, எவ்வளோ சாபம் அவங்களுக்கு விட்டாங்கங்கிறதும் வரலாறாக இருக்குது, ரெக்கார்டாக இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க அம்மா பிஜேபியை பற்றி பேசும்போது அம்மா என்ன சொன்னாங்க, குஜராத்தை நிர்வாகம் பண்ணுற மோடி வந்து சிறந்த முதல்வரா இல்லை இந்த லேடி சிறந்த முதல்வரான்னு கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது அம்மா சொன்னாங்க, ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மோடி தான் எங்களுக்கு டேடின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து முன்னுக்கு பின்னால் முரண்பாடாக இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏடிஎம்கே கட்சிக்காரங்களாம் கிடையாது. நான் அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த ஒரு வாய்ப்புக்காக நான் அவங்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதுவும் இந்த முறை, இதற்கு அடுத்த முறை என்ன நடக்குங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஸோ அந்த அடிப்படையில் இது முழுக்க முழுக்க அம்மாவுடைய ஆத்மாவுக்கு ஒரு விரோதமான ஒரு கூட்டணியாக தான் ஒட்டு மொத்தமாக பார்க்குறாங்க. நான் மட்டும் பார்க்கல, எல்லாருமே இப்படி தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் சூழ்நிலை அப்படி இருக்குங்கிற பொழுது எந்த சூழ்நிலைக்காக இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுச்சுங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அதிமுக கூட்டணியோட எதிர்த்து பேச முடியாது, கட்சி தலைவர் சட்டத்தில் வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த கூட்டணி மேலே உங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை, தமிழகம் புறக்கணிச்சோன்னு சொல்லுவோம், மற்ற கட்சிகளுக்கும் நீங்கள் வாக்களிக்க முடியாது. அப்போ உங்களோட நிலைப்பாடு வந்து எப்படி இருக்கும்? இந்த இதில் வந்து நீங்கள் போயிட்டு சொல்றேன்றீங்க, வெயிட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரியும் என்னுடைய விரலுக்கு ஏத்த வீக்கம் இருக்கணும். இப்போ ஒரு பாராளுமன்றி எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் ஜெயிப்பேன், நான் என்ன ஜெயிப்பேன். நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு சீட்டு கொடுத்தா நான் ஜெயிப்பேன். நான் சும்மா ஏதோ தலைக்கணத்தில் பேசுகிறேன் இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறேன்னு நினச்சிக்க வேணாம்.
எனக்கு நீங்கள் ராமநாதபுரத்தை கொடுங்க, எனக்கு சீட்டு கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன். அது கூட எந்த நீங்கள் எதில் அதான் எது கட்சி இல்லாமல் சுயேட்சையெல்லாம் பேசுங்க, அதெல்லாம் சும்மா பேச்சு, தனியாக நின்று அதெல்லாம் சும்மா. நான் ரெட்டையில் நின்றனாலும் ஜெயிச்சேன். இதே நான் முக்குளத்தூர் புளிப்படின்னு ஒரு சுயேட்சி சின்ன வாங்கிட்டு இருந்தேன்னா நான் டெபாசிட் வாங்கியிருப்பேன் கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் சும்மா பேச்சு. ஆனால் என்னை கூப்பிட்டு யாரும் பேசலை, அது எனக்கு வருத்தம் இருக்குது. என்னையும் கூப்பிட்டு பேசலை, அன்சாரியும் கூப்பிட்டு பேசலை, அது ஆளுங்கட்சி தரப்புலையும் சரி மற்றவங்களும் சரி யாரும் பேசலை. பட் நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, என்ன பொறுத்தரை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அதற்கான தகுதியையும் அதற்கான கட்டமைப்பையும் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நான் மனசளவில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து யாருமேலேயும் ஜெல்லஸ் எல்லாம் கிடையாது. இன்றைக்கி ராமதாஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 சீட்டு கொடுக்குறாங்க. 7 சீட்டில் எத்தனை சீட்டு ஜெயிக்கும்லாம் தெரியாது. அதே மாதிரி ஒருத்தவங்க வாங்குறாங்க, இதை எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க, ஜாதியினுடைய அடிப்படையில்னு கொடுக்குறாங்க. அந்த மக்கள் பிரதானமாக எந்தெந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறாங்க என்ன கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சமூகத்தை விட அதிகமான மக்கள் தொகை உள்ள சமூகம் முக்குளத்தூர் சமூகம். ஆனால் அந்த முக்குளத்தூர் சமூகம் வந்து வெறும் தென் மாவட்டத்தில் மட்டும் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஆரணியிலேருந்து வேலூர்லேருந்து போனீங்கன்னாக்க என்னுடைய சமூகம் வந்து அகமுடைய முதலியார், துளுவ அகமுடையர், துளுவர் அப்படிங்கிற பட்டங்களில் கிட்டத்தட்ட 2,00,000 கோடி கணக்கில் பேர் இருக்காங்க. 20% வாக்காளர் இருக்காங்க. நாளைக்கு வந்து அரக்கோணம் ஆரணி வேலூர் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை ஜெயிக்கடிக்கலாமா தோக்கடிக்கலாமாங்கிறத முடிவெடுக்கிற நிலைமையில என் சமுதாயம் அங்கே இருக்கு. ஸோ அதனால எல்லாம் என்ன சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்து பரவாயில்ல, நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். நான் சின்ன பையன் தான், புதுசு தானே, நாங்கள் இப்போ தானே வந்திருக்கோம், அதனால் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் சமுதாய மக்கள் உண்மையில் ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, அதை மட்டும் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஆதரவு யாருக்காலும் எடுத்துக்கலாமா? நான் முடிவு ஏங்க, நான் சி நான் ஓப்பனாக சொல்கிறேன் பிரதர், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் யார்கிட்டையும் போய் கேட்கணும், இவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும், நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை கூட்டம் போடணும், கையெழுத்து வாங்கணுங்கிற நிர்வாகம் தான் எனக்கு கிடையாது. என் கூட இருக்கிற பசங்க நான் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டாங்க. என்ன முடிவாலும் நீங்கள் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல மனுஷனுக்கு மரியாதை முக்கியம், தன்மானம் முக்கியம். மரியாதை இருக்கிறத தான் போக முடியும். நடிகர் விட்டு கல்யாணங்கிறதுக்காக பிஆர் ஓட்டை கொடுக்குற பத்திரிகைலாம் போக முடியாது. நடிகர் என் வீட்டுக்கு வந்து பத்திரிகை கொடுத்தா தான் நான் போக முடியும். அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் எனக்கு பற்றி பிரச்சனை கிடையாது. யாராக இருந்தாலும் வீட்டு தேடி வந்து மரியாதை கொடுத்தா தான் அந்த கல்யாணத்துக்கோ நல்லதுக்கோ கெட்டதுக்கோ போக முடியும். அந்த அடிப்படையில் நான் ஊருக்கு போயிட்டு வருவேன், நான் முடிவெடுக்கிறதானே பிரதர். அழைப்பு வந்தால் இப்போ போவீங்களா சார்? யா அழைப்பு வருது வரட்டும், வந்தால் கன்சல்ட் பண்ணுவோம். வரலைன்னாலும் என்ன, இனிமேலாம் சீட் இல்லாமல் கொடுக்க போகிறாங்க அது கிடையாது பிரதர். இப்போ பிரச்சாரம் இப்போ நம்மளுடைய முடிவு என்ன, நான் உங்ககிட்டே கேட்குறேன். இன்னைக்கு நாம் எல்லாம் இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா இதற்கான அடித்தளம் என்ன? நம்மளுடைய சமூக நீதி தான். நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கட்சி அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எத்தனையோ பேர் மொழிக்காக நம்முடைய உரிமைகளுக்காக போராடி செத்து போய் தான் இந்த உரிமையில வாங்கியிருக்கோம். இந்த உரிமைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக போகிறோமா, இல்லை இந்த எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக இவங்க வேணும் அவங்க வேணும்னு ஒத்தமாக அடமானம் வச்சுட்டு எல்லாத்தையும் சாகடிக்க போகிறோமாங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இது தலைவர்கள் இல்லாத தேர்தல். கலைஞர் தலைவர் இல்லை, இந்த பக்கம் அம்மா இல்லை, இப்படி இல்லாத ஒரு கட்டத்தில் ஒரு தேர்தல். அடுத்து என்னென்ன நடந்துகிட்ருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க ஊடகங்களில், விவாத மேடைகளில், ஆய்வாளர், உணர்வாளர், பத்திரிகையாளருங்கிற போர்வையில் யாரெல்லாம் வந்து உட்காந்து என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மக்கள். அதனால் இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக உழைச்சி உருவாக்கி கொடுத்த 70 ஆண்டுகால உரிமைகளை காப்பாற்றிக்க போகிறோமா, இழக்க போகிறோமா, அடமானம் வைக்க போகிறோமா அப்படிங்கிறதான். என்றைக்கு வந்து நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு என்றைக்கு முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ அதோட நோக்கம் என்ன? உங்களுடைய உங்களுடைய அடிப்படை உரிமைகளை அழிக்கணுங்கிறதுக்கான நோக்கம் தான். அதற்கான முன் வெள்ளோட்டம் தான் இது. புதுசாக கிராமங்களில் பஸ் வர்றதுக்கு முன்னாடி ஓட்டி பார்க்குறேன்னு விடுவாங்கள்ல, அது மாதிரி தான் இது. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். அதுவே மாதிரி தமிழர்கள்ட்டையும் நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறது, நீங்கள் இந்த காசு போனால் அதெல்லாம் எல்லாமே நடக்கும், எல்லாம் நடக்கும். ஏன்னா இங்கே எல்லாம் சும்மா நாம்காவுக்கு தான் எல்லாமே இருக்குது. இன்னும் உடச்சி பேசணும்னு நிறையா இருக்குது, அதையும் பேசக்கூடிய காலங்கள் நேரங்கள் வரத்தான் போகுது. ஏன்னா நான் எப்படி ஜெயிச்சுங்கிறதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது இல்லை. அதனால் இந்த முறை மக்களாகிய நீங்கள் மனச்சாட்சியோட அடுத்து உங்களோட அது போக போகிறது இல்லை. இப்போ அன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிற்றின்பத்தோடு முடிய போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நீ சேர்த்து வச்சுருக்கிற சொத்து, உன் சுகம், உன் புள்ளை, உன் பேரன் இவங்கெல்லாம் வாழணும் இந்த மண்ணில். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? யார் இருந்தால் அது வாய்ப்பு வருங்கிறது நீங்கள் மனசாட்சியோடு யோசிச்சு தான் இந்த தேர்தலை சந்திக்கணும். நான் போயிட்டு வந்துட்டு நிச்சயமாக ஒரு முடிவெடுத்து, ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் வாழப்போகிறோம்னு தெரியாது. ஏதோ இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்ம எல்லோரும் மாதிரியும் மண்புழு மாதிரி போயிட முடியாது. ஒரு முடிவு எடுக்கணும்.